அனைத்து நல்வளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தாங்க பேச வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னு கூட சொல்லலாம். கோபம். இன்னைக்கு கோபத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோல என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கோவம் வருது, எதுனால கோவம் வருது? யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்துருங்களா? கோவம் வந்துடும். இப்போ நம்ம ஜென்ரலா கவனிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும் இல்ல நம்ம வெளியில ரோட்லயே போகக்கூடிய முகம் தெரியாத யாராவது ஒருத்தங்களாகட்டும் இல்ல உங்க ஆபீஸ்லயே ஆகட்டும் இல்ல உங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயே ஆகட்டும், எல்லாருமே எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்களா? அது சாத்தியப்படுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கை பூரா கோவப்பட்டுக்கிட்டா இருக்க போறோம். அது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கோவப்படுறதுக்காக எல்லாம் நம்ம வந்து அவசியமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோபத்தை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதான் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது ஒருத்தங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, கண்டிப்பா யாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க நண்பர்களே ஆகட்டுமே எல்லா நேரங்கள்லயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன் உங்க குழந்தைங்க கூட உங்களுக்கு எல்லா நேரத்திலயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அப்ப கோபங்க அப்படி அப்ப நம்ம அந்த விஷயங்களுக்காக நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப நம்ம கோவப்படுறத வந்து இன்னும் நம்ம இப்போ பேஷனா மாத்திட்டோம். கோவப்பட்டா நம்ம கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கோவத்துல என்னங்க கெத்து இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ஆபீஸ்ல வந்து கோவப்பட்டேன் அப்படின்னா ஆபீஸ் அப்படியே நடுங்கி போயிடும். நான் வீட்டுல அப்படியே கோவப்பட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. நான் சொல்றதுதான் அங்க ரூல்ஸ். நான் கொஞ்சம் அப்படின்னு கோவப்பட்டனாவே போதும், எல்லாமே அப்படியே சூழ்நிலையே தலைகளா மாறிடும். இவ்வளவு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே நீங்க கோவப்படுறதுனால இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. என்னன்னு தெரியுமா? நீங்க கோவப்பட்டா உங்க உடம்பு அப்படியே கெட்டு போயிருங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்க கோவப்பட்டா உங்களுக்கு சுகர் வந்துடும். இந்த மாதிரி உடம்புலையும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோவப்படுறதுனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, உங்க ஆபீஸ் சர்க்கிள்ஸ், உங்க நண்பர்கள் வட்டாரத்தை தாண்டி உங்க உடம்பும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உடம்பு கெடுத்துக்கிறது நீங்க கெத்தான விஷயம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா அது கூட மறந்துடுவாங்க, மக்கள் கூட அந்த விஷயங்களை மறந்துடுவாங்க. ஆனா உங்க உடம்பு நீங்க படக்கூடிய கோபத்தை ஞாபகம் வச்சுக்கும். அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா கிரியேட் பண்ணி உங்க உடம்புக்குள்ள சுகராகவும் ப்ரெஷாகவும் ப்ரெஷராகவும் இன்னும் வேற பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணி பிற்காலத்துல உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இன்னும் சில பேருக்கு நான் இந்த கோபத்துல இருந்து வெளியில வருது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? சோ இன்னைக்கு அதை பத்தி நம்ம முழுசா தெளிவா பாத்திரலாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்க்கும்போது இந்த முழுமையா இந்த கோவத்துல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எதுக்காக கோவப்படுறோம்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தங்க நடந்துக்கல, அதனால நம்மளுக்கு கோவம் வருது இல்லைங்களா? அப்ப நீங்க கோவப்படுறதுனால என்ன ஆகுறீங்க? திட்டுறீங்க, பேசுறீங்க, சில டைம்ல அடிக்கிறீங்க. அந்த விஷயங்கள் இப்ப நம்ம கோவத்துல நம்ம ஒருத்தங்களை பேசும்போதோ திட்டும் போதோ வார்த்தைகள் தடுமாறுறத கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத மறந்துட்டு தேவையற்ற வார்த்தைகளை தான் நம்ம அதிகமா பேச ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய இருக்கிறவங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த பேச்சுக்களையும் திட்டுக்களையும் கேட்டுட்டு அதோட மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அதவே வந்து அதனால பாதிக்கப்பட்டதுனால அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க லைஃப் அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, கடுப்பாவே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே என்ன பண்றது அடுத்து என்ன ஏதுங்கிறது ஒரு தெளிவான ஒரு கிளியரன்ஸ் இல்லாம அன்னைக்கு நாளே வந்து உங்களுக்கு வீணா போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, அவங்க அடுத்த டைம் அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க கோவப்பட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்த டைம் அவங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த டைம் பண்ண தப்ப அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சு அடுத்த டைம் அவங்க அதை எப்படி சரியா பண்றதுங்கிறதையும் புரிய வச்சா மட்டும்தானே அவங்க அந்த தப்பை திரும்பவும் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டட் தான், அவ்வளவுதான். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. நம்ம கிட்ட வந்து வாட்ச், டைம் டிராவல் வாட்ச் கிடையாது. நம்ம படத்துல பாக்குற மாதிரி
காலத்தை கடந்து போய் அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மாற்ற முடியாது, பட் அதே விஷயத்த திரும்பவும் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால கட்டாயமா பண்ண முடியும். அப்ப ரிப்பீட் ஆகாம பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, தெளிவான மனநிலையிலிருந்து நீங்க அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் பொறுமையெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னா, இல்லைங்க நீங்க இப்படி சொல்றீங்க, நான் வந்து போய் அந்த மாதிரி பொறுமையெல்லாம் பேசினேன், நீ வந்து மதிக்க கூட மாட்டாங்க, நான் இப்படி எல்லாம் பேசினா அவங்க காதிலேயே மண்டையிலேயே உரைக்காத அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வேற விதமா சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மெத்தட் எடுத்துங்க. நீங்க அவங்கள திட்டி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா திட்டுங்க. இல்ல அடிச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும்னா ஒண்ணு வைங்க. இப்போ நீங்க கோவத்தோட அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அடி மிஸ் ஆகி தவறி அடி குறைவா விழுகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதே நீங்க தெளிவான மனநிலையோட நல்லா ஓங்கி ஒண்ணு வச்சீங்கன்னா அடி தெளிவா பக்காவா விழுகும். எவ்வளவு வலிக்கணும், என்ன ஸ்பீட்ல அடிக்கணுங்கிறத கூட நீங்க தெளிவா டிசைட் பண்ணலாம். அதுக்காக அடிங்கன்னு சொல்ல வரல, சூழ்நிலைக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே தெளிவா வச்சுக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிவீங்க. நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா ஹேண்டில் பண்றதுனால அந்த சூழ்நிலை மாறாது. அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்கும், கண்டிப்பா கேப் கிடைக்கும். அந்த கேப்பை நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுங்க. சோ இந்த கேப்பை எடுத்துட்டு நீங்க அவங்க கிட்ட வந்து உங்க மைண்டை தெளிவா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. ரோட்ல ஒரு பைத்தியக்காரர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து உங்ககிட்ட பேசுறான், ஏதோ ஒன்றும் பண்றான், அவங்கள டிஸ்டர்ப் பண்றான், என்ன பண்ணுவீங்க? ஒன்னா அவனை வந்து விரட்டி விட்டுருவீங்க, இல்லையா நீங்க அங்கிருந்து கிளம்பி வெளியில வெளியில வந்துருவீங்க இல்லைங்களா? ரெண்டு தானே பண்ண போறீங்க, இல்ல அவங்ககிட்ட உட்காந்து நீங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ண போறீங்களா இல்ல சண்டைக்கு போக போறீங்க? எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவனுக்கு அதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க தெரியாது அப்படிங்கறதுனால அந்த சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அதை பண்றீங்க. அதே மாதிரிதானே நம்ம கூட இருக்க சில பேர்த்துக்கும், அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு அதை தாண்டி யோசிக்க தெரியல, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு அப்படிங்கறதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இல்ல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில வர பாருங்க. இல்ல எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னா புரியுமோ அப்படி கொஞ்சம் சத்தமா சொல்றவங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, திட்டி சொல்றவங்களுக்கு திட்டி சொல்லுங்க, அடிச்சுதான் சொல்லி புரிய வைக்கணும்னா அடிச்சு சொல்லி புரியுவீங்க. அதுக்காக உங்களுக்குள்ள நீங்க வந்து பாதிப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எந்த அவசியமும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. சோ ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அப்படின்னா அடுத்த டைமாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா இந்த டைம் உங்க மனசை நீங்க தெளிவா வச்சிருந்தா மட்டும்தானே அதுக்கு சாத்தியப்படும், அதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம அந்த பாயிண்ட விட்டுட்டு தொடர்ந்து கோவப்படுறீங்க, தொடர்ந்து அவங்க அதே தப்புதான் பண்றாங்க. நான் கேக்குறேன், நீங்க வந்து கோவப்படுறதுனால அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா நீங்க கோவப்படுங்க, தாராளமா கோவப்படுங்க, டென்ஷன் ஆகுங்க, வருத்தப்படுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. மாறுறாங்களாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க, திரும்ப திரும்ப அதே தப்புதானே பண்ணிட்டு இருக்க போறாங்க, அதே தப்புதான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க மட்டும் ஏன் உங்களை வந்து இவ்வளவு தூரம் பாதிப்படைய வச்சுக்கிறீங்க? நீங்க யாரோ ஒருத்தர் உங்க ஆபீஸ் ஸ்டாஃபவே யாரோ ஒருத்தர் நீங்க திட்டுறீங்க அப்படின்னா, இல்ல யாரோ ஒருத்தங்கிட்ட கோவப்பட்டு பேசுறீங்க அப்படின்னா அவங்க அத்தோட மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க அதை காதுல கூட வாங்க மாட்டாங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு பேசி திட்டி உங்களுக்குள்ள பிபி சுகர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு தானே பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க. இது நம்மளுக்கு தேவையா? வேண்டியதே இல்லை. சோ அடுத்த வாட்டி கோவப்படும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நம்மளுக்கு தேவையே இல்லாத விஷயம். யாரோ ஒருத்தர் சொல்றது, நான் கோவப்பட்ட ஆபீஸ்ல எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா யதார்த்த வாழ்க்கைக்கு வந்து இது ஒத்து வராது. சோ நம்ம வாழ்க்கையில கோவப்படுறதை விட தெளிவான மனநிலையில ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா வந்து முழுமையான புத்திசாலித்தனமா இருக்குமே தவிர, உங்களுடைய கண்ட்ரோலை இழந்து நீங்க வந்து நடந்துக்கிறதும் உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறதும் அது எந்த விதத்திலையும் சரியானதாக இருக்க வாய்ப்பே இல்லை. கட்டாயமா சொல்றேங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ சிம்பிள் கான்செப்ட், கோபம் வந்துச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு யாராவது அடுத்த வாட்டி உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் பண்றாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி அவங்க அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணா அவங்க அதை பண்ண மாட்டாங்க? தெளிவா யோசிச்சு பண்ணுங்க. நம்மளுக்குதான் வந்து ஆறு அறிவு வழங்கப்பட்டிருக்குது இல்லைங்களா, அதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், அடுத்த வாட்டி அதை வந்து நம்ம சரிப்படுத்திடுவோம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றது, பட் இதை நீங்க உங்க லைஃப்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் அந்த இடத்துல வந்துருச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அப்போசிட்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆகலாம், கோவப்பெல்லாம் என்ன வேணாலும் பண்ணும், பட் நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படும். ஓகே, இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குன்னா கட்டாயமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் மறுபடியும் பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களும் கோவப்பட்டுட்டு பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.